புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை மாத பிரம்மோற்சவ உற்சவத்தில் ஏழாம் நாள் தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தேர் உற்சவத்தில் ராஜ அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பரமபத வாசல் கொண்ட திருத்தலமான ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் பல்வேறு திவ்ய தேசங்களும் மற்றும் பரிகார ஸ்தலங்களும் அமைந்துள்ளது. இந்த நிலையில் இத்திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த 5 வருடங்களாக நடைபெறாத நிலையில் தற்போது மகா கும்பாபிஷேகத்திற்கு பிறகு இந்த வருடம் நடைபெறுகிறது. கடந்த வாரம் கோவிலில் சித்திரை மாத பெருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் உற்சவர் மலர் அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருள உள்ளனர். உற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று காலை அஷ்டபுஜ பெருமாள் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நீல நிற பட்டு உடுத்தி திரு ஆபரணங்கள் அணிந்து ராஜ அலங்காரத்தில் தேர் உற்சவத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். டி கே நம்பி தெரு, செட்டி தெரு, வரதராஜ பெருமாள் கோவில் மாடவீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வழியெங்கும் பக்தர்கள் தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர்.